போராட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு தமிழ் திரையுலகத்திலே களத்தூர் கண்ணம்மாவிலே உதயமாகிய நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார். அந்த பலமான குரல் அவர் கொடுத்தார் என்பதையும் நான் ஊடகத்துறையிலே பத்திரிகையிலே நான் பதிவு செய்தேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்தேன். அவருடைய அவருக்கும் எனக்கும் வேற சில கருத்துக்கள் இருக்கலாம், வேறுபாடு மாறுபாடு முரண்பாடு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி மேட்டர்ல இந்த விஷயத்தில் அவரு கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன். நான் இது பேசக்கூடாது, ஆனா பேசிய தீர்வுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பா அவங்க நம்மளோட நடிகர் சங்கத்திலும் பொறுப்பில் இருக்கார் நண்பர் விஷால், அவராவது பேசினார். ஓகே, இந்த முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் நிர்வாகியாக வேற இருந்தார், அவர் தாங்க இந்த அம்மா கிரியேஷன் சிவா. அவர் சொல்றாரு, ஜிஎஸ்டி வரி தமிழ் திரையுலகத்தை பாதிக்குமா? நம்ம பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ரொம்ப நெருக்கம், அவரு இந்த பிரச்சனையில் இறங்கி குரல் கொடுக்கணும்னு சொன்னார். நேத்தி ராத்திரி வரைக்கும் ஏன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கல? நான் கூட சொன்னாரு, இப்படி சொன்னது யாரு? ரஜினி சார் குரல் கொடுப்பாருன்னு அப்படின்னு சொன்னது அம்மா கிரியேஷன் சிவா. உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவார்னு பார்த்தா ரவா, எதுவுமே கிண்டல. ஆனா அவரை தான் சொல்றாரு சிவா. தமிழ் திரையுலகத்துல நான் இன்னைக்கெல்லாம் என்னெல்லாம் வாட வச்சு சினிமாங்க, எனக்கு சோறு போட்டது சினிமா. இன்னைக்கு நான் ஒரு திரையரங்கத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். திரையரங்கங்கள் தான் என்னோட கோவில், திரையரங்களுக்கு ஒத்து போற மக்கள் தான் அந்த என்னுடைய தெய்வங்கள். இன்னைக்கு நான் தட்டுல சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா என்னோட ஒவ்வொரு சோத்து பிறக்கையிலும் ஒரு ரசிகனை தான் பார்ப்பேன். என்னை வாட வச்ச சினிமாவுக்கான நீ குரல் கொடுக்குற. ஏன் சார் பெத்த தாயே வாட வைக்க முடியாட்டா, மத்த தாயை வாட வைக்க முடியுமா? தன்னை வாட வச்ச தமிழ் சினிமாவுக்காகவே குரல் கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக யாராவது குரல் கொடுத்து வாட வச்சிட முடியுமா? இதுதான் சார் நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு முன்னாள் நிர்வாகி சொன்னார சிவா, தமிழ் திரையுலகத்துக்காக ஜிஎஸ்டிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி குரல் கொடுப்பாருன்னு எதுக்கு என்னென்ன பில்டப் கொடுக்கணும் அளவு இருக்கு சார்? நான் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே மரியாதை வச்சிருக்கேன். நண்பர், நல்ல நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எல்லாம் ஓகே. அவர் குரல் கொடுப்பாருன்னு சொன்னோட இன்னைக்கு வரைக்கும் ஏன் சாதிக்கிறார் மூணு? ஆனால் அவருக்குத்தான் இந்த பில்டப்பு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், வேற எந்த விஷயத்துக்கோ கூட நீங்க வாய் திறக்கிறதுக்கு சாதிக்கலாமோன்னு சாதிக்கலாம். உங்களை வாட வச்ச தமிழ் திரையுலகத்துக்காக, தமிழ் திரையுலகத்தே ஏன்னு கேட்டா யாராரோ சின்ன படம் எடுக்கிறாங்க, வாழ்ந்தான் செத்தான்னா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப பெரிய திமிங்கலங்கள் சின்ன மீன்கள் சின்ன படங்களை எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன படங்களை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? காவேரி நீர் பிரச்சனைனா நான் போறான், காவேரி நீர் பிரச்சனைக்கு போராடித்தான் பெங்களூர்ல படம் ஓட்ட முடியாதுன்னு பல பேர் போராடல. அந்த முரண்பாடை நான் சொல்றேன், நான் உடன்பாடை சொல்றதை பத்தி எழுத மாட்டீங்க. முரண்பாடை சொல்லணும்னு என்ன அவசியம்? முரண்பாடு என்னன்னு கேட்டா ஆயிரம் கருத்து இருக்கும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட முரண்பாடு இருக்கு, ஆயிரம் இருக்கும், ஆயிரம். அது இந்த விஷயத்துல கமலாவது வாயை திறந்து பேசியிருக்கா சார் ஜிஎஸ்டி பத்தி? களத்தூர் கண்ணம்மாள் உதயமான தமிழ்நாட்டில் உதயமான ஒரு நாயகன், அதை பாராட்டுறேன். என்ன தப்பு? நான் வந்து நான் தமிழ் திரையுலகத்தை பத்தி சிவா வந்து ரஜினி குரல் கொடுப்பாருன்னு சொன்னா அதுக்கே இவர் ஏன் வாய திறக்கல? தன்னை வாழ வச்ச சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதுக்கே, தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமா வாழ வைக்கிறதுக்கே குரல் கொடுக்காதவர் தமிழ்நாட்டுக்கு வாழ வைக்கிறதுக்கு வந்து குரல் கொடுப்பாருன்னு ஒரே ஒரு புள்ளியா சொல்லி தான் இப்ப போட்டிருக்கேன். அடுத்து வர சொல்லுங்க சார், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது அவங்களோட உரிமை. ஆனா தமிழ் தகுதி இருந்தா தான் தாங்க முடியும் தலைமை. தகுதி இல்லாதவங்களை தலைமை தாங்க கூட்டாது மடமை. ஒன்று சொல்ற என்னன்னு கேட்டாக்கா, அந்த அம்மா அதிமுக தலைவி, அந்த அம்மா அந்த புண்ணியவதி வாங்கி தந்துட்டு போயிட்டாங்க ஓட்டை, இரட்டைக்கு வாங்கி தந்துட்டு போட்டாங்க ஓட்டை. இன்னைக்கு அந்த அண்ணா திமுகங்கிற கப்பல் ஆயிடுச்சு ஓட்டை, இனிமே அதை வச்சுட்டு முடியாது ஓட்டை, இவங்களால மக்கள்கிட்ட நின்று வாங்க முடியாது ஓட்டை. ஆனா அதனாலதான் பிரதமர் மோடி ஐயா சுத்த ஆரம்பிச்சிருக்காரு, ராட்ட குழப்ப பாக்குறாரு தமிழ்நாட்டை.
யாரோ சிலருக்காக சில நடிகருக்காக போட சொல்லி பாக்குறார் புது பாட்டை. ஆனா தமிழன் எல்லாம் சேர்ந்து நிக்க ஆரம்பிச்சுட்டான் எதிர்ப்ப காட்ட. வர்ற சொல்லுங்க யார வேணாலும், அப்புறமா பேசுவோம். இது டீசர், இனிமே தான் இருக்கு ட்ரெய்லர், இனிமே தான் இருக்குது பிக்சர். சார், டிமோனிடைசேஷனுக்கு அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரஜினிகாந்த் வந்து அது அதை வரவேற்று கருத்து தெரிவிச்சார். சார், இனிமேலுக்கு ரஜினியை பத்தி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன். நோ கமெண்ட்ஸ். திரையரங்கு கட்டணம் சார், அவர் வர சொல்லுங்க சார். ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரன்னு ஓபனா ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க சார். வரன்னு சொல்ல சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்வி, ரஜினியை நான் மதிக்கிற சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டேன். தன்னை வாட வச்ச தமிழ் சினிமாவுக்காக ஏன் குரல் கொடுக்கல? ஒன்னும் அதே ஒன்னும் அதே அபூர்வ ரகம் நடிச்ச ஒரு கமலஹாசன் கொடுக்கிறார குரல். அந்த டி ராஜேந்தர் குரல் கொடுத்தா கமலஹாசன் குரல் கொடுக்கிறாரு, எங்களுக்கு எல்லாம் பாதி போறாதா? மக்கள்கிட்ட இந்த கேள்வி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லிட்டு சார், அவரு அரசியலுக்கு வராரோ வரலையோ, யாரோ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது பில்டப். யாரு பண்றாங்க செட்டப்பு? யாரு உருவாக்க பாக்குறாங்க சில பேருக்கு கெட்டப்? மக்கள்கிட்ட வாங்க. நான் புரட்சி தலைவர், மக்கள் தொகை புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், மாட்டுக்கார வேலன், மக்களின் தோழன், எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து போராடுறேன். பருகூர் தொகுதி அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்னவன் டி ராஜேந்தர். கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு கலைஞர் ஆட்சியில் எதிர்த்து குரல் கொடுத்தவன் டி ஆர். நான் மூணு முதலமைச்சர் எதிர்த்து போராடினவன் டி ஆர். ரஜினிகாந்தை எதிர்த்து அத்தனை திரைப்படங்கள் திரையுலகத்தில் விட்டு வசூல் பண்ணி காட்டினவன் டி ஆர். ரெடியா இருக்கிறேன். என்ன நேரத்தில் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன். சும்மா இப்ப ஏன் பேசணும்? அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். சினிமா ஆகிட்டு இருக்கு தாறுமாறு, சினிமா ஆகிட்டு சுக்கு நூறு. மக்கள் எம்ஜிஆர் இருந்தா நிலைமை வருமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி ஆட்சின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு திரையுலகத்துக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா துரோகம்? சார், ஒரு வயிற்றுச்சல் சொல்றேன் சார். ஒரு பெரிய படம், என்ன ஓப்பனவே சொல்றேன், கபாலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். படம் முடிக்கல, துப்பாக்கி வச்சுட்டு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா புலின்னு ஒரு படம், இளைய தளபதி விஜய் நடிச்ச படம், படத்துக்கு வச்ச தலைப்பு புலி, வச்ச தமிழம் செல்லக்குமார் ஒரு தமிழம் வச்சான் அந்த புலி. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல சார். ஏன் சார்? ஏன் நான் கேட்கிறேன், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறார, இப்ப ஏன் யாரும் ஏத்து குரல் கொடுக்கல? உனக்கு அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழை நடிச்சான் கத்தி, அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்கள கத்தி, எதிர்ப்ப தெரிவிச்சீங்களா நின்னு சுத்தி? இப்ப இல்ல, அன்னைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இப்ப நான் கேக்குறது, அன்னைக்கு கத்தி திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் நடித்தோம் அப்ப விஜய்க்கு, ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வு படைச்சவர். இதெல்லாம் சார், புலி படத்துக்கு எதுக்கு சார்? குழந்தைங்களாம் பாக்குற மாதிரி தான் சார் படம் இருந்தது. ஏன் சார்? ஏன்னா கேக்குறேன் சார், அன்னைக்கு இருந்த அரசு, அன்னைக்கு இருந்த அரச அந்த அந்த படத்துக்கு டாக்ஸி வரி விலக்கு கொடுக்காம தடுத்தது யார்? நாங்க இப்படி எல்லாம் பேசுவோம், நாங்க பேசுவோம் இல்ல சார். தமிழ்நாடு தமிழ்தான் வாழணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நன்றி, வணக்கம்.